வணக்கம். செல்வம் தரும் பிறை தரிசனம். அமாவாசைக்கு பிறகு சந்திர பிறை தரிசனத்திற்குண்டான நாளாகும். தவறாமல் சந்திர தரிசனத்தை மேற்கொள்பவர்களது தேவைகள் யாவும் எளிதில் பூர்த்தியாகும், செல்வம் பெருகும். இந்நாட்களில் வளர்ப்பிறை ஆரம்பித்த முதன் முதலில் சந்திரன் தோன்றுவதால் இந்நாளில் விரதம் இருந்து மாலை சூரியன் ஹஸ்தமனம் அடையும் போது சந்திரோதயத்தை மேற்கு கீழ்வானில் தரிசனம் செய்வோருக்கு அந்த நாள் தொடங்கி அந்த மாதம் முடிய நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு சுபிட்சம் பெறுவார்கள் என்பது நிச்சயம். சந்திர தரிசனம் என்பது சிவன் பார்வதி என பலரும் குறிப்பிடுவதுண்டு. ஆனால் இம்மூன்றாம் பிறையை தரிசிக்கும் போது இம்மூன்றாம் பிறையை ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் கூட வழிபடலாம். மாலை வேளைக்கும் மேற்கு கூறிய சனீஸ்வரருக்கும் உரியவர் ஸ்ரீ ஹரியே ஆவார். அத்துடன் செல்வத்துக்குரியவரும் மன மகிழ்ச்சிக்குரியவரும் காக்கும் இறைவனான ஸ்ரீ விஷ்ணு தம்பதியினரே ஆவர். காலை வேளை பிரம்ம வேளையாகவும் மாலை வேளை விஷ்ணு வேளையாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே சந்திர தரிசனத்தின் போது சந்திரனை நீங்கள் சிவன் பார்வதியாகவும் அல்லது விஷ்ணு லட்சுமியாகவும் கூட எண்ணி வழிபடலாம். சரி, இனி சந்திர தரிசனம் முறைப்படி எவ்வாறு வணங்குவதென பார்ப்போம். ஒரு தாம்பால தட்டில் பச்சரிசியை பரப்பி அதன் மீது குல விளக்கான காமாட்சி அம்மன் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் அல்லது பூஜைக்குரிய எண்ணெயை ஊற்றி பஞ்சு அல்லது பருத்தி நூல் திரி போட்டு மேற்கு பக்கமாக விளக்கு முகம் வைத்து வழிபட வேண்டும். அப்போது இறைவனை மும்மூர்த்தியாகவும் பாவித்து வணங்கலாம். பிறையை பார்த்து கையேந்தி வணங்க வேண்டும். உங்களின் தேவையை சந்திரனை பார்த்து கேட்க வேண்டும். இந்த தேவையை கேட்பதற்கு முன்பு இன்று காலையில் இருந்து ஏதாவது ஓர் உயிர்க்காவது உணவு தண்ணீர் தானம் செய்திருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய இந்த தர்மம் நமது சேமிப்பு கணக்கில் இருக்கும். இதை அளந்தே இறைவன் நமக்கு கூலி வழங்குவார். மனதை சஞ்சலம் இன்றி தூய்மையாக வைத்து கொண்டு மேற்கு நோக்கி தீபம் ஏற்றி கையேந்தி வழிபட வேண்டும். நாம் செய்த தர்மத்தின் கூலியாக இறைவன் நம் தேவைகளை பூர்த்தி செய்வார். இறைவனிடம் நாம் வேண்டியதை கேட்கும்போது கையேந்தி கேட்க வேண்டும். அதுவே யாசகம் பெறுவதாகும். ஸ்ரீ கிருஷ்ணர் கூட கர்ணனிடம் யாசகம் பெறும்போது கையேந்தியே பெற்றார். எனவே பிறை தரிசனம் செய்யும் போது இதை உணர்ந்து மிகவும் பவ்யமாக மரியாதையாக பிறை தரிசனம் செய்யும் போது வேண்டுங்கள். வணங்கி முடித்த பின் அந்த தீபத்தை ஒருமுறை சுற்றி வந்து வடக்கு நோக்கி விழுந்து வணங்கவும். பின் சிறிது தண்ணீரை பூமியில் விட்டு தீபத்தை அணையாமல் நடு வீட்டில் கொண்டு வந்து வைத்து வணங்கவும். இதேபோல குறைந்தபட்சம் தொடர்ச்சியாக மூன்று முறை வரக்கூடிய சந்திர தரிசனத்தன்று செய்வது நலம். ஆயுளுக்கும் சந்திர தரிசனம் செய்து வந்தால் ஒருவர் உயர்ந்த செல்வத்தை பெறுவார் என்பது உறுதி. அதுவே மேகமூட்டமாக உள்ள காலங்களில் பிறை தெரியாது. எனவே அவ்வேளையில் மாலை 6:30 முதல் 7:30 மேற்கு திசை அடிவானத்தை பார்த்து சற்று முன்பு கூறியபடி வழிபட்டாலே போதும், நலம் பயக்கும். நாம் செய்யக்கூடிய பிறை தரிசனத்தால், அதாவது இந்த மூன்றாம் பிறை நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், மனக்குழப்பம் நீங்கி கண் பார்வை தெளிவாகும், ஆயுள் கூடும். சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி, ஹஸ்தம் மற்றும் திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை கண்டால் சந்திர பகவானின் பரிபூரண அருளை பெறலாம். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சார்வரி வருடம், கார்த்திகை மாதம் 30 நாள், ஆங்கிலம் 15, டிசம்பர் 2020, செவ்வாய்க்கிழமை, சுக்லபக்ஷம், வளர்பிறை. இன்று பிரதமை திதி, இரவு 8:52 வரை, பின் துவிதியை திதி. இன்று கேட்டை நட்சத்திரம் அதிகாலை 12:35 வரை, பின் மூலம் நட்சத்திரம் இரவு 11:38 வரை, பின் பூராடம் நட்சத்திரம். இன்று சித்த யோகம் அதிகாலை 12:35 வரை, பின் அமிர்த யோகம் இரவு 11:38 வரை, பின் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 6:23. இன்று கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை மற்றும் மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரை.
குளிகை நண்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு, சூலம் பரிகாரம் பால். இன்றைய சிறப்பு: இன்று சந்திர தரிசனம். இன்றைய செவ்வாய்க்கிழமையில் ஸ்ரீ முருகப்பெருமான் நவகிரக அங்காரகன் அம்பாள் ராகு நேர துர்க்கை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இன்றைய ராசி பலன்: முதலாவதாக மீகராசிக்காரர்கள், உங்கள் திறமையை மீண்டும் நிரூபித்து ஒரு சிலருக்கு விரும்பத்தக்க இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. இன்று பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், இன்று நண்பர்களின் உதவியுடன் உங்களுக்கு வேண்டியதை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆரோக்கியம் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், இன்று மகிழ்ச்சியான ஒரு நாளே. உங்கள் மனம் மகிழும்படியான ஒரு சில சம்பவங்கள் இன்று நடைபெறுவதனால் இன்றைய நாளில் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். நான்காவதாக கடகராசிக்காரர்கள், வேலை இடங்களில் உங்களுடன் அருகில் அமர்ந்து வேலை செய்பவர்கள் மற்றும் உங்கள் வீட்டின் அருகாமையில் உள்ளவர்களுடன் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கும். தொழில் வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று வரவு உண்டு. கையில் பணம் புரளும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமையவுள்ளது. உங்கள் வங்கி இருப்பு உயரும். அதே நேரத்தில் ஒரு சில செலவுகளும் ஏற்படும், கவனம் தேவை. சேமிப்பை கடைபிடித்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள். வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். இதனால் இன்று வேலை பளு அதிகரிக்கும். மாலை பொழுதிலிருந்து தடைகள் நீங்கும் நாள். மாலையில் ஒருவித நிம்மதியை நீங்கள் உணர்வீர்கள். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், கடன் பிரச்சினை கட்டுக்குள் வரும். தேவையில்லாமல் வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்காதீர்கள். இன்றைய நாளில் இன்று உங்களுடைய கவலைக்கு தீர்வு கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நன்மை உண்டாகும். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள், இன்று வெற்றி பெறுவீர்கள். நீண்ட நாளாக நீங்கள் நினைத்த குறிவைத்த விஷயங்களில் இன்று வெற்றி பெற்று சாதனை புரிவீர்கள். இன்றைய நாளில் உங்கள் கை ஓங்கியே இருக்க போகிறது. ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள், வாகன வகையில் ஆதாயம் உண்டு, தனவரவு இருக்கும். இன்று பண விஷயத்தில் அவசியம் கவனம் தேவை. வரவு இருக்கும், அதே போல சேமிப்பையும் சற்று அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்காலத்திற்கு நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள், இன்று புதிய நபர்களை சந்திப்பது உறுதி. பாதியில் நின்ற வேலைகள் முடிவடையும். இதனால் வேலைகளை செய்து முடித்த திருப்தி இன்று நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள், இன்று உங்களுக்கு பாராட்டும் மதிப்பும் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். உங்களின் யோசனைகள் திட்டங்களை சிறப்பாகவே அமல்படுத்துவீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள். பன்னிரண்டாவதாக மீனராசிக்காரர்களுக்கு, இன்று கவலை ஏற்படும். உங்களுடைய பிரச்சனைகளை எண்ணி புலம்பும் காலமாக இன்றைய நாள் அமைய போகிறது. வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள். சரி வியூவர்ஸ், தெய்வங்களுக்கும் கூட காலம் வந்தால்தான் பூஜை. அதுபோல உங்களுக்கான காலம் வரும் வரை பொறுமையாக காத்திருங்கள். தொடர்ந்து ராஜ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இந்த காணொளியில் உங்களுடன் நாங்கள் பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். காணொளி இறுதி வரை இணைந்திருங்க. நம்முடைய வழிபாட்டு முறைகளில் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து விட வேண்டும். ஆனால் இந்த மார்கழி மாதம் என்பது பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து வழிபடுவது நமக்கு மிக சிறந்த மாற்றங்களையும் நமக்கு ஆன்மீகத்தில் அதிகப்படியான